ஏய், இப்ப நீ கிளம்பல, உன் கண்ணு முன்னாடி அவன அம்மன மாத்தி அடிப்பேன். கனடாவில் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா ரசிகர்கள் பலரும் வனிதாவிடம் லாஸ்லியாவுக்கு ஆறுதல் கூறுமாறு கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த மாதிரியான நிலையில வனிதா லாஸ்லியாவிடம் வீடியோ காலில் பேசியதாக தெரிவிச்சிருந்தாங்க. அவர் மிகவும் வருத்தத்துல இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம லாஸ்லியாவின் அப்பா இறுதியாக லாஸ்லியாவிடம் வீடியோ காலில் பேசியிருக்காங்க. அப்போ அவருக்கு எந்த அறிகுறியும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரது உறவினர் ஒருவர் ஃபோன் செய்த போது எடுக்கல. அதுக்கப்புறமும் அவர் கனடாவில் உள்ள மற்றொரு உறவினருக்கு கூறி அவரை சென்று பார்க்குமாறு தெரிவிச்சிருக்காங்க. அந்த உறவினர் சென்று பார்த்தபோது தான் மரியநேசன் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாயிருக்கு. இப்போ கனடாவில இருந்து இலங்கைக்கு உடலை கொண்டு வருவது என்பது சிக்கலான ஒன்றா இருக்கு. அப்படியே கனடா சென்று அவரை பார்ப்பதாக இருந்தாலும் ஒருவர் மட்டுமே செல்ல முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. லாஸ்லியா இலங்கை செல்வதற்கான வேலைகளில் விஜய் டிவி குழு இறங்கியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக லாஸ்லியாவுக்கு என்னுடைய ஆறுதலும் அரவணைப்பும் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வனிதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது தைரியம். அதை ஓப்பனாக சொல்லியிருக்கோம், அது ஒரு மெசேஜ்ன்றதே இங்கே நிறைய பேருக்கு புரியல. இருட்டரை இல்-2 அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. அவங்க கதையே கேட்கல. கௌதம்க்கு இந்த கதை தெரியும், ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணும் போதே வந்து நான் அப்போ கௌதம் கிட்ட சொன்னேன், செகண்ட் பார்ட் வந்து இப்படி தான் கதை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நாங்கள் ஹனிமூனுக்கு தாய்லாந்து போவோம். நாங்கள் இருக்க வீட்டில் ஒரு பேய் இருக்கும். அந்த கேரக்டரோட கண்டினியூஷன் என்ன ஏது, அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்றது படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும். சமுதாய சீரழிவு, அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப வல்கராக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து படம் பார்த்தவங்க யாருமே சொல்லலை. எந்த இன்டிமேட் ஷார்ட்ஸ் நடிக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டம் தான் பிரதர். ரொம்ப கண்டிப்பாக 100 பேருக்கு முன்னாடி நீங்கள் வந்து நடிக்கிறதே முதல் கஷ்டம் பிரதர். பயங்கர ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கிராப் பண்ணுற ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட் டேனி. ரவி மரியா, சாம்ஸ் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் படம் வேறு லெவல். ஒரு டாப் கியர் போட்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். போன படத்துக்கு வந்து மாஸ்க்கு ஹெல்மெட்லாம் போட்டு தேட்டருக்குள்ளே வந்துட்டு வெளில போனாங்க, ஏன்னா மைக்கை பிடிச்சி ரிவ்யூ கேட்கும் போது. இந்த தடவை கொரோனாவாக பார்த்து மாஸ்க் கொடுத்துருக்கு, அதனால் யாருக்குமே மூஞ்சி தெரியாது. அது ஒரு அட்வான்டேஜ் எல்லாருக்கும். கரண்ட்டில் எந்த படம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு கண்டிப்பாக போய் பொழுதுனா இது பண்ணுவேன். ஏன்னா அது என்னோடய ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அது அமீர் சார் அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னா மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டியில் தேடலான்றதே வந்து இந்த கதையில் புதுசாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். பிரதர் எல்லாருக்கும் எல்லா பிராண்டு அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க பிரதர். ஆடியன்ஸ் வந்து அந்த பிராண்டை யாருக்கும் குத்துறதில்ல. ஆடியன்ஸ் படம் நல்லா இருந்தால் எல்லா படத்தையுமே பார்ப்பாங்க. மக்கள் ஆதரவு இல்லாமல் நான் இதுக்கு பார்ட் 2 எடுத்துருக்க மாட்டேன். படத்துக்கு நான் குரல் கொடுத்தேன்னா என்னோடய பேர் வெளியில் தெரியும்னு நினச்சி குரல் கொடுக்குறவங்க தான் உண்மையிலே அதிகமாக இருக்காங்க. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், எனக்கு எதாவது பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்டிஆர் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா நான் ஒரு பெரிய ஃபேனு. எவனாக இருந்தாலும் பின்னாடி யோசிச்சுக்கலாம், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு.